புராணங்கள்ல எட்டு விதமா சொன்னா அது முக்கியமான என்ன எடுத்திருக்காரு, மத்கதாஷ்டவனை பகவானே சொல்றான். எட்டு வித பக்தியில என்னுடைய லீலைகளை சரித்திரங்களை யார் கேட்கிறானோ அவங்க நல்ல கதி உண்டு. எப்படி கேட்கணும்னா மத்கதா ஸ்ரவணே பக்தி, போது போகிறது கேட்கறதா, பக்தியோட கேட்கணும். கதா ஸ்ரவணே பக்தி கேட்கிற போது எம்பெருமான லீலைகளையும் அனுபவிக்கிற போது அந்த ஸ்வரங்கள் தழு தழுக்கணும். ஆக இப்படி பண்றாங்க பாத்தியா, கண்ணில் தண்ணீர் வரணும், அழகா இருக்கணும், அப்படி அங்கங்க மயிர்பூச்சி எறியணும், இப்படிலாம் கேட்கணும். கேட்கறது தான் அதான் பக்தி. என்னாலே காலாழும் கண் பணிக்கும், கால் தலை வாரது, கண்ணில் ஜலம் வருது, அப்படி கேட்கணும். ஆனந்த பாஷம் பகவத் கதையை கேட்கற போது, ஏன்னா இப்படிலாம் அவதாரம் பண்றா, பிராட்டி அவதாரம் பண்ணி அவசப்படுறாங்களே. இஷ்டங்கிறாவது மாலதியை முழுவதும், மாலதியை முழுவதும் பெருமாள் பிராட்டியை சொன்னார். உன் திருவடி எவ்வளவு எவ்வளவு மிருதுவானது, மல்லிகைப்பூ காட்டிலும் பெற்ற சொல்ற மாலதி மதுபதுங்கிறாவது. இது காட்டுல ராவணோட போய் என்ன தலையெடுத்து போய் கோடியே போய் கல்லுல பாறையில முள்ளுல மாலதி மதுபதம் ஜாதி மல்லிகை காட்டிலும் பெருசான திருவடி திருப்பெருப்பேகரமா சொல்ற இல்லையோ. களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வரமே மேவினை வாயவேல் நடுங்கண் நேரிழையும் இளங்கோவம் பின்பு போக எவ்வாறு நடந்தனை என் ராமாவோ. சக்கரவர்த்தி திருமகன் ஏ ராமனே நீ எப்படி காட்டுக்கு போறேன், இப்படியே வருத்தப்படுறார், துக்கப்படுறார் குலசேகர ஆழ்வார். நீ கூட போறீங்க எப்படி இருக்கும், ராமனையே துக்கப்படுறார் அவர். களிரொழிந்து தேஜஸ் எல்லாம் போறது அரண்மனை இருக்க மாதிரி இருக்குமா, தேர் ஒழிந்து தேர்ல போவான், பல்லக்கில் போவான், வாகனத்தில் போவான், குதிரையில் போவான், யானையில் போவான். ராஜாக்கள் தேர் ஒழிந்து மா ஒழிந்து தேர் போச்சு குதிரை போச்சு கலா நடந்து போனது எந்த காரியம் காட்டில். இளங்கோபம் பின்பு போக லக்ஷ்மன் கூட வரான், எவ்வாறு நடந்தனை எம் ராமாவோ அழறார் குலசேகரவா. எப்படி நடந்தனே சக்கரவர்த்தி திருமகன், எப்படி இருக்க வேண்டியவன், காட்டில் ஒன்று நடக்கிறியே என்றும் நிறைய அனுபவிக்கிறார். ராமன் காட்டுக்கு போனதை பார்த்து குலசேகர ஆழ்வார் மெல்லையில் முந்துகின்றாய் சௌக்கியமாக இருக்க க்ஷீராப்தியில் செல்லுன்னு பார்க்கடல் கால வருடத்துக்கு லக்ஷ்மி படுக்க ஆதிசேஷன் இதெல்லாம் விட்டுட்டு நாகபுரம் இங்கே வசத்தே யாகதோ மதுராம்புரி அவதாரத்துக்காக வரைய இங்கே மெல்லணை மேல் முந்துகின்றாய் காட்டில் எங்க ஆதிசேஷன் வருவார் லக்ஷ்மணமான ஆதிசேஷ உமார் எங்கே மன்றார் படுக்க ஏது ஆயினாலே மெல்லடை மேல் முன்பு என்றா இனி போய் காட்டு கமிஷனர் கை கை என்ன பண்ண போற அரண்மனை மாதிரி தசம் பத்து பட்டு மத்தியா போட்டு வச்சிருப்பா காட்டில் மெல்லடை மேல் முன்பு என்றா என்று இனி போய் வையன்கான் ஆதிசேஷன் பாட்டில் படுத்து சரி அவதாரம் என்ன ராமனா வந்த அங்கே கூட அரண்மனை நல்ல படுக்க கிடைச்சிது இது காட்டுக்கு போயிட்டே எல்லா படுக்கையும் போச்சு மரத்தின் நீழல் கல்லணை மேல் எங்கேயா படுக்கலாம் பார்த்தா வெயில் ஒரு மரத்தினையில தேடி ஓடுறேன் அங்கே என்ன அணை படுக்க ஒரு கல் பாறாங்கிற எப்படி அதில் படுத்துக்கிறேன் இதுதான் நம்ம சயனம் அங்கே காட்டில் கல்லணை மேல் கண் துயில கற்றனையோ இதெல்லாம் எங்கே கற்றுண்டேன் படிக்கின்றேன் அப்படியே வருத்தப்படுறேன் ஆதிசேஷில் படுத்துருந்தவன் அரண்மனையில் படுத்துருந்தவன் பாறாங்கல்ல காட்டில் படுத்து எங்கே கற்றுட்டேன் ட்ரைனிங் ஒன்று முதல் எங்கே ட்ரைனிங் படுத்துட்டேன் என்னால் ஏசியில் இருக்க முடியாது ஓடுறனால எல்லாரும் அப்படியே இருக்க பெருமாள் கற்றனையோ எங்கள் கா கரிய கோவே பொருந்தார் கைவேல் நதிபோல் பரல் பாய வல்லறைகள் பொருதியோர விரும்பாத கான் விரும்பி பயில் உழைப்பிடம் பயிரோய் கூற என்று வெறும் பாவியன் மகனே போகின்றாய் ராமாயணத்தில் கௌசல்யா கூட இப்படி வருத்தப்படல கௌசல்யா தான் மாறுறார் குலசேகரர் ராமா காட்டுக்கு போறிய பொருந்தார் சதீரமான அந்த தலையெல்லாம் எப்படி இருக்கு கைவேல் நுதிபோல் வேல் மாதிரி இருக்கு அந்த முள்கள் இடங்கள்லாம் பறக்காங்கல் படுக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாம் காரில் பரல் வாய் மெல்லடிகள் குருதி சோழ இது காட்டுக்கு போறேன் ரிஷியை காப்பாற்ற போறேன் ரிஷியை காப்பாற்ற போறேன் அதெல்லாம் பண்ணி போகிறது அந்த காலில் காட்டில் போய் தான் ஆகணும் காலில் அக்கம் பக்கத்தில் முள்ளெல்லாம் குத்துறது ரத்தம் வரதாம் பொருதி சோகரை விரும்பாத காரணம் விரும்பி யாரும் காட்டுக்கு போவாளா நரசிம்மாரங்கயா காட்டுக்கு போய் நான் போயிட்டு வரேன் போவானா
அங்க நந்தவனம் அங்க எங்க ஊரை சுத்தி பார்க்க போவாங்க, காட்டுக்கு எவனா முள் காட்டுக்கு போவானா இந்த ராதி போவானா? விரும்பாத காரணி விரும்பி, யாரும் விரும்பாத காரணி விரும்பி போனேன். கட்டில் தந்தை சொல்ல காப்பாத்துறதுக்காக போனேன். வெயில் உரைப்பே இங்க கொடையா போடுவாங்க பொண்ணுங்களை, வெயில் வெம் பசி நோய் பசி வருது. கழமையில் வேலை வேலை சாதிகள் வேலைக்காரெல்லாம் அப்படி உபச்சாரம் பண்ணுவார், பசி வருது. காட்டில் இருக்கிற காயோ கிழங்கோ தான் சாப்பிட்டாகணும், அதை லக்ஷ்மணன் கொண்டு வந்து கொடுத்தா தான் சாப்பிட்டாகணும். வெம் பசி நோய் ஊரை எத்தனையோ உடம்புல வலிகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறான் பகவான். அவன் தான் தலை எழுத்து பொறுத்துக்கிறான். மனுஷா தான் சீதனி ஏன் போறேன், உனக்கு இந்த அவசரம் தானே. எழுத்து கரணியா தங்கங்கள் அழகு, தங்கங்கள் அழகு மாறி நிறைய நகையெல்லாம் அழகக்கூடிய அந்த திருமேனியானது அழகெல்லாம் மாறி போகுது. காட்டில் போனால் அழகு இருக்குமா? எழில் வேத புதல்வனையும் தம்பியையும், வேத புதல்வன் பகவான் தானே. வேத பிராதீத சாதாரண சாட்சாத் ராமாயணாத்மனா, வேதம் ராமாயணமாக போது பகவான் ராமன் அவதரிச்சான். கீழ் வேத புதல்வன் வேத வைத்தியனவன் அவனுக்கு பாருங்க என்ன கதி. தம்பி ஐயம் சரி தம்பி அவஸ்தான் அவன் விட மாட்டான், அவன் அவஸ்தப்படுறான் வரான். பூவி போலம் மின்பற்றால் உண்மருங்கும் பூ போல சீதை, அவனோடு அவன் எது அவஸ்தப்படணும். நெல்லியல் என் மருகியும் மனத்தில் போக்கி கௌசல்ய வருத்தப்படுற மாதிரி, என் மருமக என் மருமகளையும் மாட்டுப்பணி அழைக்கும் போறியே அப்படி வருத்தப்படுறாளே. குலசேகர பெருமா அப்படிதான் அவர் பண்றார். பொன்னவிலும் வெங்கானத்தோடு கொடுக்கிறோம் துண்ணுவையில் வருத்த வெம்பரல் மேல் பஞ்சடியால். எத்தனை கஷ்டப்பட்டார் பிராட்டி ஏகாட்சி, எத்தனை அசோகவனத்தில் அதுவா ராமன் கஷ்டப்பட்டான், சீதையை தொலைச்சான், பிராட்டி அவ அவ்வளவு சௌக்கியமாக வேண்டியதுதான் அவ்வளவு அவஸ்தை. ஒரு காலம் என்ன அவஸ்தை, ராவணன் தூக்கிட்டு போனான் அசோகவனத்தில் வச்சு ராட்சசியை வச்சு மிரட்டுறான். ஏகாட்சி ஏக கருணி வால்மீகி ராமாயணம் நிறைய வர்ணிக்கிறார். ஒரு கண்ணு உள்ளவள், ஒரு காது உள்ளவள், பெரிய தலை உள்ளவள், கோரமான வரலாம் அதெல்லாம் வர்ணிக்கிறார் வால்மீகி. இப்படிப்பட்ட ராட்சதிகள் அது அசோகவத்தில் இப்படி இருந்தே சொகடேன மிருகியும் சொகடேன அவள் தாமி எப்படி இருந்த வால்மீகி சொல்றார். எப்படி இருந்தார் அவதே தாழ வால்மீகி சொல்றார். அசோகவத்தில் சீதை இருக்காள், ராட்சசி கோரமான ராட்சசிகள்லாம் மிரட்டுறதுகள் அடிக்கிறது உதைக்கிறது எப்படி இருந்ததுங்க? சொகனேன்னு ஒரு மாடு மாட்டின்றது, அதை சுத்தி ஒரு நாளைய பத்து நாய், அது எப்படி ஆகும் தப்பவே முடியாது. நாய்கள் மாறி மான் கூட்ட நாய்கள் கூட்ட நடுவில் மான் மாட்டினா மாதிரி சீதை அங்க இருக்கா பத்தியா? சொகனேன மிருகம் ஹீனாம் சொகனேன ஆவுதாம். அதனால பிராட்டியை பற்றி தோற்ற வச்சு ராமன் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கு. ரெண்டு பேர் யுவயோகம் அவசியனுடைய யுவயோகம், அது கஷ்டத்துலேயே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காது. எல்லாம் எவ்வளோ வேண்டாம் அசதந்திரம், கருணை மட்டும் பிராட்டி இடும். ஆனால் பிரிச்சுண்டாவா, நம்ம ரெண்டு பேரும் தான் பரபிரம்மம். இப்போ யார் வசித்தீங்கன்னா வேண்டாம் என் தண்டங்கிறது கடினமாக இருக்கலாம், நான் வச்சுக்கிறேன்ட்டார். மிருதுவாக இருக்குது அன்பாக இருக்குது கருணை காட்டுறது நான் வச்சுக்க பிரிச்சுட்டாலும் இல்லையோ, கருணை மட்டும் பிராட்டியிடும் சாதனை பெரும் பிரிச்சுட்டு அளவில்லையோ, அது என்ன அது சுவாரஸ்யம் இல்லையேன்ட்டான். நீ அவதாரம் பண்ண என்னதான் பிரிச்சினா கூட உன் கஷ்டத்தோட நான் வருவேன். கொண்டொடு யாவ் திருமகளும் தானுமாய ஒரு நினைவால் என்ற உயிரில் தான் உய்ய தலைமை ஸ்லோகத்தில் தேசியம் சாதிக்கல. செல்லர் இன்பம் அறிந்து அழகிருந்து எங்கும் அழகன் அனுபவிச்சார் நினைத்து, அதே மாதிரி ஒன்றுடியால் திருமகளும் தாங்குமாயி ஒன்றுடியால் அழகான வரதட்சணைய கையோ காட்டுக்கு வரவை கையாது, ஒன்றுடியால் திருமகளும் தானுவாகி. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன சொல்றார், ரெண்டு பேரும் திருமகளும் தானுமாகி ரெண்டு பேரும் எல்லா ஜீவனையும் ரட்சிக்கணும்னு ஆசை, எல்லாரும் வைகுண்டத்து ஆசை போய் கைங்கிறது வாங்கணும்னா ரெண்டு பேருக்கும் ஆசை. வாசுதேவ பிதாமை சோமசி மாதா தேசியோட தாயார் எல்லா ஜனங்களுக்கும் பிதா பெருமாள். நல்ல கர்ம வினைகள் இருக்கு, அதெல்லாம் அனுபவிச்சுதான் வர முடியும். ஒரு நினைவாளி என்ற உயிரெல்லாம் உய்ய
ஏதோ எப்படியாவது காப்பாற்றணும் எண்ணம், ஒரு நினைவா பிராட்டிக்கு அந்த நினைவு தான் பெருமாளுக்கு. அந்த ரெண்டு பேருக்கு பாருங்க, ஒரே நினைவு காப்பாத்துறதுல மட்டும் அதுல பிரிச்சுக்கல. எப்படியாவது ஜீவனை வைகுண்டத்துக்கு கொண்டு வரணும், கருமாவில் உயர்றானே. சாஸ்திரம் உருள் சாஸ்திரம், லக்ஷ்மி தந்திரம், அவர் பாஞ்சராத்திரம், ரெண்டு பேர் பண்ண சாஸ்திரங்கள், அதில் பக்தி உபாசனம் பிரபத்தி எல்லாம் சொல்லி உபதேசம் பண்றார். எதுக்காக உபதேசம் பண்றாங்க? ரெண்டு பேருக்கு ஒரே எண்ணம், இந்த ஜீவன்கள் என்னையாவது புத்தி தெரிஞ்சு உபாசனையோ பிரபத்தியோ நம்மளோட கிட்ட வரட்டும்னு. ஒன்றுடையால் திருமகளும் தானுமாயி ஒரு நினைவால் ஈன்ற உயிர் எல்லாம் உய்ய. சிட்டியில் எல்லாத்தையும் சிட்டி பண்றான். கர்மா பிரகாரம் நண்டோ தேளோ மனுஷனோ தேவலையோ மிருகமோ தேகத்தை கொடுக்குறான். அப்படியே அழிஞ்சு போடுறோம் நினைக்கிறான் பகவான். வருத்தப்படுறான் இந்த கர்மா பண்டிதர்களே, என்னையாவது என்னுடைய கைங்க இருக்கும் பரவது வரமாட்டான். அதனால ஈன்ற உயிரில் தான் நம்ம சிருஷ்டிச்ச அத்தனை உயிரும் புல் பூண்டு முதற்கொண்டு வைகுண்டம் வரணும் தான் ஆசை பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருக்கும். அதனால ரெண்டு பேரும் சேதனா அசேதன கர்ம எல்லாம் நன்னா இருக்கணும் ஆசை. ஆசை மிகு நபரம் பிராப்தியம் ஏற்கனவே சொல்லிருக்காரு, மிசு நபரம் பிராப்தியம் லட்ச தம்பதிகள் தேவதைகள் இஷ்டோ உபாகதியா சியாது வயதாய இஷ்டோபாயம் அடைஞ்சு நம்மளை வரணும். உபாயம் வழி பக்தியோ பிரபத்தியோ இஷ்டோ உபாகதையா அப்படி அனுஷ்டிக்க சொல்லி உபதேசம் பண்ணிட்டு சாஸ்திரங்களாலே அருள் பண்றாளே பெருமாள். எப்படி அருள் பண்றான்? சியாசக பிராட்சியோடு சேர்ந்து தான் எதையும் பண்றான். சியாசகதையா சகிதாயன் அஷ்டஸ்லோக பாகவதர் ஆச்சாரியன் சொன்னார். இப்படி இந்த இந்த ஸ்லோகமாக 51வது ஸ்லோகம் பிராட்டி நோவு படுறாளே அப்படி வர்ணிக்கிற ஸ்லோகம் இது. வனவாசத்தை கஷ்டப்படுறாளே அது இப்படி இருந்தும் கருணையே எங்கள் பேர் வச்சுக்கிறியே, அந்த கருணை என்ன வேண்டிருக்கு நீங்களும் அப்படி அவசரப்படுறீங்களே அப்படின்ற 51வது ஸ்லோகமாக எப்படின்னா, நே துறன் நித்த சகா எனஜனி நஸ்திராசும் துவம் அத்ராகதா லோகே தொன்மகிமாவபோத பதிரே பிரப்தா விமர்தம் பகு பகு திருஷ்டங்கிராவது மாலதி முது பதம் விஸ்லிஷ்ட வாசோவனே ஜாதோ திகி கருணாம் திகஸ்து யுவயோகோ வாசந்தியம் அத்தியங்குஷம். அடுத்து 54வது ஸ்லோகம் பிராட்டி விசேஷமாக சொல்கிறார். எப்படி தான் அவஸ்தப்படுற தலையெழுத்து பிராட்டியை பிறகு பெருமாள் இவ்வளோ பாடிபடுறார், படமாட்டார் பெருமாள். அந்த அனுபவம் 54வது ஸ்லோகத்தில் அதிசயிதவானி அப்தியும் நாதோ மமந்த பவந்ததம் ஹரதகதசோ வல்ல வல்லி பஞ்சனம் பவஞ்சத மைசிலி அபிதசமுகீம் ரூத்வா ரக்ஷக்கபந்தம் அனர்த்தயது கிவினபதி கர்த்தா தொச்சாட்டு குஞ்சு மனோரதா. என்னென்ன காரியம் பண்ணி அவளை அடையத்துக்குன்னு பிராட்டி அவதாரத்தையும் அவனை அவளை அடையணும், எங்கேயும் அவளை அடையாளிக்க கூடாது. அதனால எப்படி ஏழையான மாமனார் இருந்தால் கூட மாப்பிள்ளை வந்தால் கஷ்டப்பட்டு எப்படியோ பணத்தை செலவு பண்ணி உபச்சாரங்கள்லாம் பண்ணுவானோ இல்லை. அதனால இவள் யாருன்னார், சமுத்திரதனையாம் ஜெயம் சமுத்திரத்துடைய பெண்ணோலி அவள். அதனால சமுத்திரராஜனுக்கு மாப்பிளை, அதனால இடம் கொடுத்து க்ஷீராப்தி அழகாக ஆதிசைய படுக்கையில் வச்சு மாப்பிளை அழகு பார்க்கான். அசாரே கழு சம்சாரே கவி சொன்னான், ராமநாத வீடு இல்லாத என்ன பிரயோஜனம் யாருமே கிடையாது. அசாரே கழு சம்சாரே சாரம் சுசிர மந்திரம் மாமனாருடைய வீடு இருக்கு சொர்க்கம் மாதிரி. இமாலயே கரஷ்யதே சர்வசீதே பயோனிசௌ ஹரிஹி. அதெல்லாம் பார்த்தான் சிவன் என்ன பண்ணான், இமயமல்ல போயிட்டான் பார்வதி அவ தரப்புனா இமயா இமய இமமான்னு சொல்ல இமயமலை அங்கே போய் உட்காந்துட்டான் மாமனார் வீட்டில். ருத்ரன் பெருமாள் எங்கே உட்காந்தான், மாமனார் வீடு சமுத்திரம் அங்கே போய் படுத்து கொண்டான். அதனாலே சுஷிர கிரக நிவாசா கவி சொன்னான், மாமனார் வீட்டில் வசிக்கிறது சொர்க்கம் மாதிரி நான் பெருமாள் நடிச்சு காட்டினானா அது கேட்கறது. அப்போ என்னென்ன பெருமாள் பிராட்டியை அடையத்துக்கு வழி பண்ணுறான், திருப்பார்கள்லயே இருப்பிடமா கொண்டான் வைகுண்டத்தில் இருக்க வேண்டியது தானே. இவர் சமுத்திர தனியா தனியா போதாயம் பண்ண போறார், சமுத்திரம் கிடைக்கிறதுக்கு தேவர்கள்லாம் கேட்பா இதெல்லாம் காத்து எந்த எந்த சந்தர்ப்பம் வரும்னு என்ன பண்ணலாம் கேட்டதுக்கு கடை கவுண்டர் மேலுமலையை மையா வச்சு வாசிய சப்பா கடை எங்க அதுக்காக பிடிக்குமா
கடைசியா ஆகணும், நானும் கிடையிறேன். ஏன்னா லக்ஷ்மி எடுக்கணும் இல்லையா, லக்ஷ்மி வருவாள். இப்படி ரங்கநாதன் பார்க்கலையே ஏற்கனவே படுத்துட்டான், கடை ஆரம்பிச்சான். எதுக்கு? பிராட்டி அடைய வேண்டும், வாசஸ்தானமா கொண்டான். எப்ப பிராட்டி வரமாட்டாளா, எனக்கு கைங்கரி பண்ண மாட்டாளா, சீதாப்தியில பண்ணியிருக்காள். அது மட்டும் இல்ல, அவதாரங்கள்ல கடை சொன்னாலே தேவரீகர்கள். அப்ப சமுத்திரராஜன் பொண்ணதான் இருக்காவோ, கடைஞ்சா நம்ம திருப்பி வருவாளே அப்படின்னு கடைஞ்சான் பெருமாள் பிராட்டி அடையிறதுக்காக. ரெண்டாவது காரணம், மூணாவது காரணம், ராமாவதாரத்துல ராவணன் அபகரிச்சு போயிட்டான். சீதி கஷ்டப்பட்டு அணையை கட்டுறது, சமுதிரத்தை தாண்டக்கூடாதுன்னு சாஸ்திரம் மொழியும், சமுதிரத்தை தாண்ட மாட்டான். அதுக்கோசம் கதை எப்படி நடந்து போகணும், பூமி போகணுமே, அணை கட்டணும், அணை கட்டணுக்காக குரங்குகள்லாம் உப்ப சகாயமாக வச்சிருந்து ரொம்ப சிரமப்பட்டு அணையை கட்டினான். சேது பந்தனம் யாரும் அசைக்க முடியாத அவர் கட்டினான். ஒரு வாரம் அசி அதை விட்டு ராமாவதாரத்தை பார், ஜனகன் பெரிய வில்ல வச்சான். ஸ்வயம்வரத்துல இந்த வில்ல யார் பொறிக்கிறானோ அவனுக்கு தான் எப்படி சீதையை கொடுப்பேமா, பெரிய வில்லு, எட்டு சக்கரம் அது வில்லு, பழைய கால வில்லு தான், எட்டு சக்கரத்தை பெரிய அவசரம், எட்டு சக்கரம் உள்ள வண்டியில அந்த வில்ல வச்சிருப்பா. அத 10-15 பேர் இழுத்துட்டு வருவலாம், அதை தூக்கி நிறுத்தி வில்ல அடிக்கணும். யார் அடிக்கிறானோ அவனுக்கு பண்ண தரான. அத ராமன் ஒருத்தர் தான் பண்ண, யாரும் பண்ண முடியல. வேறான் ஒரு கொடிய முறிக்கிற மாதிரி அவலையிலேயே பண்ணானே ராமன், எதுக்கு? சீதை அடையிறதுக்காக. நாலாவது காரணம், ராவணனை கொண்டானே எதுக்கு? கஷ்டப்பட்டு போய் பண்ண அடையணும், சீதையை மீட்கணும். அந்த 10 தலையும் அப்படியே வெட்டி வெட்டி சாச்சான் யுத்தத்துல, வெற்றி கொண்டான். அழகாக தேசியம் சொல்றார், உத்தம அமர்த்தலம் உயர்த்ததோர், நல்ல யுத்த பூமி. கங்கையில போய் அது எதிரிகள் வீட்டு தேசத்துல போய் யுத்த பூமியில் இருக்கான். எவில் தனு வில் வைத்த தன்னுடைய வில் கோதண்டம், ராமனுடைய வில் பேரு, அதனால அவன் அடிக்கிறான். 10 தலை, ஒவ்வொரு தலையா 10 தலையும் கொத்து கொத்தாவாம், ஒவ்வொரு தலையா இல்ல, உதிர் கொத்தன உதிர்த்த திரளோம், அப்படி கருத்தோட உதிக்கிறான். 10 தலை கீழே விழுது. எத்தனை வாட்டி பண்ணாமா? ஏவமேத சதம் சின்னம், 100 வாட்டி அடிக்கிறான். கொத்து கொத்து கொத்தா உயர்ந்து மறுபடியும் முளைக்கிறது. அப்படிதான் அந்த தேரோட்டி அடையாளம் சொல்றான். ஏம்மா கழுத்துல அடிக்கிற ராமா, அவன் தெரியாதா, அவனை ஹிருதயத்துல அம்ப விடு, அசத்தை விடு அப்படின்னு சொல்றான் இல்லையா. அவன் பெரிய அசத்துல கொல்லாதவன், அசம் உள்ளத்துல ராவணன். உத்தம அமர்த்தலம் உயர்த்ததோர் எழில் தனுவில் உயித்த கணையால் அத்திர வரக்கன் முடி பொத்தும் ஒரு ஒரு கொத்தன உதித்த திரளோன். பனவரத்த விட்டுவான், பெரிய கட்டி வச்சிருமா, வெட்டான் அப்படியே மொத்தக்களையும் ஒரே அடியா விழும். பனவரத்தை வெட்டுறவர் அதே மாதிரி ராவணன் தலையில வெட்டினான் பகவான் ராவன். எதுக்கோதும்? சீதை கோதும். கபந்தவனர் உடல் இல்லாத அந்த தலை இருக்க அது கபந்தம்னு பேரு, முண்டம்னு பேரு, தலை இல்லாத உடலுக்கு. அந்த கபந்தம்ன்ற அந்த தலை வெட்டின உடனே என்னாச்சு, அது பள்ளி வாழை வெட்டினாலே கொஞ்ச நாள் ஒரு துதி துடிக்கி துடி ஓடும். வாழை வெட்டிட்டா காலத்துல பார்க்கலாம், வெட்டு 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 பண்ண பள்ளி துடிக்கும். ராவணன் எப்படி தபஸ் பண்ண, எவ்வளவு பொல்லாதவன் அவனுக்கு, அவளுடைய அவன் கபந்தம் இருக்க தலைகள் பந்து மாதிரி டபுள் டபுள் டபுள்னு குதி குதிக்கிறதான். அவன் வெட்டின உடனே, ராவணன் வெட்டின உடனே அவன் வெட்டி எது வெட்டினான், இவ்வளவு எதுக்காக? சீதையை கொண்டு வரணும். எத்தனை காரணம்? அதிசயதவானம் பார்க்கல படுத்துறது அது மட்டும் இல்ல, மமந்த மபந்ததும், ஒரு கடலை கடைஞ்சே ஒரு கடலை கடந்தேன். ஆச்சரியமா சமஸ்கிருதத்துல பிராட்டி வர்றதுக்காக கடலை கடைந்தான் பங்கக்கடல் கடைந்த மாதவன். சேது பந்தன் பண்ணான், கடந்தான். எதர்த்தம் போதி அவன் சந்திச்சேன்னு ஆள வந்தாரு சொல்ற அப்படிதான். யாரு கோதுமி? கடலை கடைந்தாய், கடலை கடந்தாய். ஏன்னா சமுத்திராயம் வரதில்லை, பெருமாள் சரணாகதி பண்ற ராமாயணம் போது சரணாகதி, முதல் ஜனநாயகத்தில் தேவதைகள் ராவணன் ராட்சசர்கள் எல்லாம் ஹிம்சை பண்றா எங்களின் ஏதாவது உபாய பிரம்மா
தலைமையாக கொண்டு பெருமாள் கீழாந்து போய் வேண்டினால் புருஷத்தாரின் பெருமாள் நான் மனுஷன் அவதாரம் பண்றேன், ஏன்னா மனுஷனாக வரம் வாங்கல, அதனாலே ஆத்மானும் மானுஷம் மன்னியே கவலைப்படாதே சொன்னார். தேவதை சரணாகதி பண்ண ஏற்றுக்கிறார் பெருமாள், தேவதா சரணாகதி. அதுக்கப்புறம் சுக்ரீவ சரணாகதி, ஒரு கபந்தன் ஒருத்தர் சொல்றதுக்கு மேல அவங்க சொல்ல கேட்டு சீதையை தேடணும்னா சுக்ரீவனை சரணாகதி பண்ணு. வாதி சரணாகதி பண்ணி சொல்லலவன், அது எத்தனையோ காரணங்கள். வாலி பரிஷ்டன் அவன் வந்து பயந்து நினைக்கிறவன் சுக்ரீவன், ஒரு ஒடிஞ்சு ஒரு தேசத்துல சரி அவங்கிட்ட சரணாகதி பண்ணான். வானரத்துக்கு ஆசமா சுக்ரீவம் நாசமிச்சதா, குரங்கிட்ட போய் சரணாகதி பண்ணான் ஒரு சர்வேஸ்வரன், ஒரு சக்கரவர்த்தி திருமகன் அக்னிசாட்சிய சரணாகதி பண்ணிட்டான். சீதை தேடி தெரியும் அங்க ஒரு சரணாகதி. அப்புறம் விபீஷண சரணாகதி, விபீஷண சரணாகதி பண்ணான் ராவணன் தேவ் வந்த உடனே பரமாத்மாவா ரஞ்சன் சரணாகதி பண்ணான் சேர்த்துட்டான். அப்புறம் அசோகவனத்தில் திருஜட சரணாகதி பண்றான், அந்த ராட்சசிகள்லாம் சேர்த்து எனக்கு காப்பாற்ற சீத்தையே, எவ்வளவு சரணாகதி, சரணாகதி பலிக்காத போகாது. அதே சமயத்தில் கடலை கடக்கணுமே வழி விடுறதுக்கு கோசம் சமுதிரத்தை ஆண்டக்கூடாது சொன்ன மாதிரி சேர்த்து பந்தனத்துக்கு முன்னே ஏ சமுதிராஜே சரணாகதி பண்ணா ராவன், இந்த சரணாகதி பலிக்கல வரவே இல்லை, கோபம் வந்துட்டு கோபம் ராம கோபமே வராது ராமனுக்கு. சாபமானே சௌமித்ரே, ஏ லக்ஷ்மணையே வில்லை எடுக்கணும், இன்னைக்கே இந்த சமுத்திரத்தை ஒலத்த பிறகு இந்த வில்லால அசத்தால இந்த குரங்குகள்லாம் நடந்தே போட்டோம் தர மாதிரி என்னத்து சமுதிர ஜலம், அவ்வளவு கோபம் வந்தது. உடனே ஓடி வந்தான் சமுத்திரராஜ், ஏன் சரணாகதி பலிக்கல, சக்தி உள்ளவாகிட்ட சக்தி இல்லாத சரணாகதி பண்ணணும், பெருமாள் சர்வசக்தன் எங்கிட்ட போய் சரணாகதி பண்றேன், நம்ம போய் சரணாகதி நான் காப்பாத்தினாமா சொல்லாமா, அதுக்கோசம் வரல, பெருமாள் அடிச்சாலும் வருவாருன்னு இருந்தான். அதனாலே சமுத்திரராஜ் சரணாகதி பலிக்கல. எதர்த்தம் போது அமந்திஜ சரி ஓடி வந்தான் வில்ல விட்ட உடனே ராமா உனக்கு என்ன வழி விடுறேன் வழி சொல்றேன் என்ன விட்டுடு, நீ சர்வன சர்வசக்தி என்னங்கிட்ட போய் சரணாகதி பண்றீங்க, அதுக்கு என்ன பண்ணுவான்னா அம்பு செய்ய ஆரம்பிச்சுட்டேன், இந்த அஸ்தத்தை என்ன பண்றது வீணா போகக்கூடாது, எங்கிட்ட என்ன பண்ண சொல்றேன், சமுதிரம் சொன்னான் என் சமுதிரத்துல வடக்கு மூலையில துருமக்குல்யம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க இந்த ராட்சசன் சில பேர்லாம் கொல்லாத பாப்பிகள்லாம் வந்து என் ஜலத்தை சாப்பிட்றான், என் ஜலம் அசுத்தமா போகுது பாப்பிகள்னாலே இந்த அஸ்தத்தை அவாபையில ஏ விடுணும் பெருமாள் அப்படியே செய்தார். அதனால அஸ்தம் வீணா போகாது, இப்படி இவ்வளவு எதுக்கு பண்ணார் சவுதி இவ்வளவுதான் ஏன் பண்ணார் சேர்த்துக்கிட்டாங்க, கோபம் வந்து தோல்வி சமுதாயத்தில் சாபமான இதுவமித்து சரணம்சம் ஆசி விஷோபமானது, ஆசி விஷம்னு ஆயிரம் தலைகள்லாம் கொண்ட ஒரு சேஷ பாம்பு இருக்க சீரும் அது அப்படியே விஷம் கக்கி நெருப்பு கக்கி வரும் ஆசிய விஷம், திருமையை சேஷத்தை சேவிக்கலாம் பெருமாளுக்கு யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அந்த ஆயிரம் தலையோட ஆதிசேகம் நெருப்பு கக்கிற மாதிரி இருக்க அந்த சிற்பங்கள் பார்க்கலாம் நீங்கள், ஆசிய விஷோபமான சாகரம் சோழிஷாமி, இந்த விஷம் கக்க அக்னி போல் இருக்கக்கூடிய அம்பாளர் ஜலத்தை உரத்துறம்பா சமுதிரத்தையார் பத்யாம் ஞாந்து பிரபங்கமாகாம், இந்த குரங்கு எல்லாம் பயப்படவே வேணாம் தர மாதிரி ஆகிக்கிறோம் நிறைய போடுறோம் நங்கைக்கு நிறைய, எதுக்காக சீதைக்காக. அதனாலே வடக்கு ரொம்ப தூரத்துல இருந்த குல்மத்ரமத்துல ராட்சசாலாம் இருக்கா, அவளை நீ வேண்டிட்டானா அவள்கிட்ட இது பண்ணிட்டு அவளை அழிச்சு விடுவோம் இந்த அர்த்தத்தை அவளை பிரயோஜனம் பண்ணுவோம். அடுத்தது சொல்ற அந்த இடத்துல அதிபாவன ஸ்தவத்துல ராமாயணத்தை இந்த நிகழ்ச்சி ஆழ்வான் குறுத்தாழ்வான் அதிபாசம் சொல்றோத்தர பரியோதி மகாந்தரீபே தைத்தியாமே நெருகை சரபாரணம் சரபாரணையன் நீக்கமே தாம் லங்கம் இதோ குருதே கிளமஸ்மே சிந்து கரையிலே அந்த சமுதிரத்துல அரக்கர்கள்லாம் ராட்சசெல்லாம் இருக்கா அசுரர்கள்லாம் இருக்கா அவளை தொலைக்கணும் அப்படின்னு சொல்லி இதே ஸ்லோகத்துல 105வது ஸ்லோகத்துல சொல்ல போற கூல தேகேகலிதக்கிரசனிவசம் தூரோத்தராம் போதிகானி தைத்தானே ஏகபதத்தினா சின்ன
यदि अयम किम वदन्ति श्रुता तत्रैवेश्वरम् अहं वदामि मेदयथाः तस्मात् वनाद्वीश्वरे श्रीमन्मय सुन्दर सेतुबंधन मुख अहाकीडास्तवाङ्मरम् விளையாட்டு வளர்க்கிற லீலை. நீ ஒரு செய்தி அடையிறதுக்கு பெரிய தனுசிய உழைச்சிய கொடி மாதிரி என்ன லீலைகள்லாம் தேகில அதே மாதிரி எப்படி உழைச்ச ராம செய்தி அடையிறதுக்காக பஞ்சாசத்யாயுதம் மகாத்மானாம் மஞ்சூஷாம் 50 யோஜன தூரம் அந்த வில்லு இருந்தது, ஜனக வச்சிருந்த வில்லு மஞ்சு உஷாம் அதை பெட்டியில வச்சு காப்பாத்திருவாராம். ரொம்ப நாளா வில்லு அஷ்ட சக்கரம் 8 சக்கரம் அப்பதான் அது தாங்கும் அந்த வில்லு. அது ஒரு பொட்டி, அது எடுக்க சொன்னா ஜனகர் ராமனை பார்த்து சொல்றான், நீ சீதை அடையணும்னா உனக்கு இந்த இந்த சபதம் தான். இதன் தனுர்வரம் பிரம்மன் உயர்ந்த தனுஷ் அந்த வில்லு ஜனகைஹி அபிபூஜிதம். என்னுடைய வம்சத்துல ஆதி ஜனகர் இருக்காரு, அவர் நாள்லேருந்து பூஜிச்சது வரா. சீதை தரப்புனா ஒரு ஜனகர், ஆதி ஜனகர் உண்டு. ஜனகோக வைதேகா இது வேதம் சொல்லும். அப்படி ராஜா ராஜபிஷ்ட மகாவீரிஹி அசக்தி, அத்தியும் ராஜாக்கள் வந்து பார்த்துட்டான், தூக்க கூட முடியல வாழ. எங்க வில்லு நான் ஏத்துறது நீதன் சுரகனா சர்வே அசுரெல்லாம் தேவதைகள் வந்தா அசுரெல்லாம் வந்தா சீதை அழியணும்னு சீதை அழுகல முடியல. யாரெல்லாம் வேண்டா சீதை அவ்வளவு அழகு, ராட்சசர்கள் தேவதைகள் அசுரர்கள் கந்தர்வ யக்ஷ பிரபராக கிண்ணராள் மகோர்கா நாகர்கள் இவளாலே முடியலையே, மனுஷாவளால என்ன முடியும் இந்த வில்லு தூக்க. அஸ்ய பூர்வனே ஆரோபணே தமாயோகி வேவனே தோரணே ததா வில்லு எடுக்கணும் தூக்கணும் பிரயோகம் பண்ணணும் நெடுங்காது எடுக்கணும். இதெல்லாம் முடியிருக்கதையே தெரியலையே, முடிஞ்சா பொண்ண தருகிறார் விஸ்வாமித்திர சொன்னார். எனக்கு விஸ்வாமித்திர ஆட்சி வந்திருக்காங்க ராமனை ஆரோப எத்த தர்மாத்மா சலீலமிவ தத்தனுகு விளையாட்டா எடுத்தார் ராமன் அந்த வில்லை. ஆரோபயத்வா பகுவியம் குறையாமாச தத்தனுகு வில்லை எடுத்து ஏவினார், அவளால் தூக்க முடியல வில்லை ஏவதான் சொன்ன, வில்லே உடஞ்சி போச்சான் இவர் கை பண்ணு, வில்லே உடஞ்சி போச்சு அவ்வளவு அல்பமா போச்சு இவர் ராமன் கிட்ட. தத் பவஞ்சனு மத்தியே நரஸ்டேட்டோ ஆகேசாக பாதியிலே உடஞ்சி போச்சு, பாதி நிற்க நிற்க எப்படி தூக்கி நிறுத்தினா பாதி போது அந்த ஓசை கேட்டு இருந்த சகல ரோகம் அந்த உடஞ்ச இடி ஓசை கேட்கறதுகள் பூகம்ப மாதிரி இருக்கு. மூர்ச்சியா போட்டா எல்லாரும் விஸ்வாமித்த ஜனக தவிர ராமலக்ஷ்மணால் தவிர எல்லாம் கீழே விழுந்தாள் அந்த உடஞ்ச ஓசையை கேட்டுருந்தாங்க. எல்லாம் எதுக்கு சீதைக்காக உபமானே அதனால இது மட்டுமா பெருமாள் பிராட்டியே உன்னை சந்தோஷத்துக்கு பெருமாள் என்னமாலாம் செய்வார், வில்ல முறிச்சார் கடந்தார் கடைந்தார் மனோரதா ராவணன் என்னென்ன பண்ணார்னா ராவணன் அபரிச்சு போட்டான். ஐயோ போயிட்டாரு காட்டுல லக்ஷ்மணன் ஓவர் நகர பெருமாளுக்கு அழுகையாது, சீதை போனா துக்கம்லாம் வருமா நோக்கினார். சாதாரண படிக்காடா நாட்டுல மனுஷா போயிட்டா அவளுக்கு வயிறு புத்தி கிடையாது, ஆசிரம் செய்வானா அழாத இருப்பா எப்படின்னு பிறந்தா போக போறான் அந்த அறிவா இருக்கு நாட்டு நாட்டு ஜனங்களுக்கு. ஐயோ போயிட்டாலே அழுதுங்க எடுக்கிறது அது மாதிரி எழுதானா ராமனும் சீதை போயிட்டாரே அப்படின்னு. அதனால இதெல்லாம் ஏன் பண்ணான்னு நல்ல வீரத்தனமா பண்ணா போன அழவும் செய்தான் எல்லாம் உனக்காக அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் ஸ்லோகத்தை ஒரு வாட்டி அனுபவிக்கலாம். அதிசெய்தவான் அப்திம் நாதோ மமந்த பவந்தனம் பவந்ததம் ஹரதனுரதோ வல்லி பஞ்சம் பவஞ்சத மைசிலி அபிதசமுகீம் லோத்வா ரக்ஷக்கபந்தம் அனர்த்தயது இவ்வனபதி கர்த்தா துச்சாட்டு சக்ரு மனோரதான்னு 54வது முடிச்சார். அந்த 54வது ஸ்லோகத்தை போகிறோம், 54 தான் 55 பெருமாளும் இந்த விளையாட்டு லீலையில சுழல்ற இருக்கான், அந்த சுழல அனுபவிக்கிறான். நீ பண்றதுல எங்கேயோ ஒரு மூலையில அவன் அனுபவம் அவ்வளவு பண்றேன்னு அர்த்தம். தச சத பாணி பாத வதநாட்சி முகைஹி அகிலைஹி அபிநிஜ வைஸ்வரூப்ய விபவைஹி அனுரூப குணைஹி அவதரணைஹி அதரிஷ்ட அவதரணைஹி ரதிஷ்ட ரசயன் கமிதா கமலே வச்சனஹி விப்ரம பிரமிமுகே
விமஜ்ஜிதே எப்படிதான் அவனை லீலைய மூழ்கடிக்கை எத்தனையோ கை அவனுக்கு சகஸ்ரசீரிஷா புருஷா ஆயிரம் தலை சகஸ்ராட்சா ஆயிரம் கண்ணு சகஸ்ரபாது ஆயிரம் கை அதே மாதிரி எல்லாமே ஆயிரம் அப்படிப்பட்டவன் உன்னை எப்படி அனுபவிக்கிறான் நீ அவனை எப்படி அனுபவிக்க முடியும் நமக்கெல்லாம் ஒரே தலை எதிரே வந்தா ஒருத்தர் தான் பார்க்கலாம் பெருமாள் ஆயிரம் தலையார அனுபவிக்கணும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஈடு கொடுக்கணும் மொழி விராட்டுடைய ஒரு அதிசயத்தை பாருங்க அதனால எதிரவர்கள் தான் பார்க்க ஒரு மனுஷன் பார்க்க முடியும் அவங்கள திரும்பி பார்க்க முடியும் ஒரே சமயத்தை மென்னியும் பின்னாடி பார்க்க முடியும் மனுஷன் பெருமாள் பார்ப்பான் ஆயிரம் கேட்டாலே ஆயிரம் விதமா திக்கு உனக்கு திசையிலும் பார்க்கலாம் பெருமாள் நமக்கெல்லாம் இந்திரியம் வேலை செய்யும் பெருமாள் வேலை உண்டா புகழ்ச்சி சொல்லிட்டு அவன் காலி கையெல்லாம் உண்டா நம்ம தான் நம்ம வேணா தியானம் பண்றோம் தியானத்துக்கோசம் அந்த காலி கையெல்லாம் வச்சுக்கிறோம் பெருமாளுக்கு அபவானி பாத கால் கிடையாது கை கிடையாது வேகமா போறான் வேகமா போய் வேகமா நடக்கிறான் வேகமா போறான் வேகமா பிடிச்சுக்கிறான் கை கிடையாது கால் கிடையாது எப்படி பெருமாள் சக்தி பசதி கண் கிடையாது பார்க்கான் காது கிடையாது கேட்கிறான் எல்லாம் அவனால முடியும் நகி செலலி செலலி பிஹி எல்லாம் உடம்பு போல் கண்ணு உடம்பு போல் காலு எல்லா சக்தி அது ஒரு கோரம்னு அர்த்தம் இல்லை இப்போ முள்ள மணி உடம்பு போல முள்ளுனான் உடம்பே தெரியாது அது உடம்பு மூக்குலேன்னு முதகத்துலேருந்து ஆரம்பிச்சு உடம்பு போல முள்ளு தான் இருக்கும் அதனால யார் எதிரிகிட்டது அது காப்பாற்றிக்கிறதா பகவான் கொடுத்துருக்கான் அந்த மாதிரி ஒரு ரூபம் அந்த மாதிரி கோரமானார் அது மாதிரி கோரம் இல்லை பெரும் அழகாக இருப்பான் அதே சமயத்தில் வராகம்னா பன்றி மாதிரி இருப்பான் பகவான் வராகம் ஸ்புடபத்மதோதனா மகாபராக பெரிய பண்ணியாக அவதாரம் எடுத்தானே கண்ணு அழகாக இருக்கும் தாமரை மாதிரின்னா அதனால விளையாட்டையும் பாடுபடுறாள் இப்படிதான் அவதாரம் எடுக்கிறானே அவன் மகிழ்வுக்கு வேண்டாமா சகஸ்ர பாபி சகஸ்ர ஆயிரம் கை இப்படிதான் ஓடும் பெருமாள் பெருமாள் என்னை அணைக்கணும் நாலு கையோடு இருந்தால் போறாது ஆயிரம் கையாலும் என்னை அனுபவிக்கணும் விராட்டி அவனை மகிழ்வு அகோபிலத்தை நீ அனுபவிச்சுவேன் அகோபில பாசம் நீ சேர்க்கிறமே நல்ல நெஞ்சே நாம் தொழிலும் நம்முடைய நம்பெருமான் நெஞ்ச மனசை பார்த்து சொல்றாரு வடக்கேந்து இமாலயம் பத்ரி அப்படி வடக்கு எல்லாத்தையும் சேர்ந்து வடதேசம் சேர்ந்து இங்க வந்துட்டார் நம்முடைய நம்பெருமான் நம்ம பெருமான் தட்சிண தேசம் அவருக்கு வந்துட்டோம் நம்பெருமான் என் பெருமாளாச்சி அள்ளி மாதர் பொருள்க நின்ற பிராட்டி அவனை கட்டிக்கிறான் பொருள்க நின்ற எப்படி எப்படிப்பட்டவன் ஆயிரம் தோழனிடம் ஆயிரம் தோழ கட்டிக்கிறான் பிராட்டி அப்படி அப்படிதான் இருந்தாகணும் பிராட்டி இச்சி ஆகலாம் செங்கை வயல் குன்றவேன் அப்படி இருக்கக்கூடிய நிசம்மன் அதனால நீ நிலமங்கி நாச்சியாராக சமுத்திரராஜ் தனையும் அந்த பிராட்டி ராட்சசன் அசுரன் வந்து சமுத்திர அடியில் கொண்டு வச்ச போது வராக ரூபத்தில் எடுத்தான் தேன்யாக்களை சமாதானம் பண்ணான் பிராட்டி அப்படியே தூக்கிட்டு வந்தான் பூமி பிராட்டி நூறு கையாக நூறுனா நூற்று கணக்குன்னு இருக்கும் உத்ராதிபராகேன கிருஷ்ணேன சத பாகுனா அப்படியே கிருஷ்ணேனா இந்த பாலகிருஷ்ணன் யசோதா கிருஷ்ணன் இல்லை வராக கிருஷ்ணன் கிருஷ்ணன் பகவானுக்கு ஒரு பேரு கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு பேரு கிருஷ்ணன் வியாசருக்கு பேரு கிருஷ்ண சகானும் பேரு ஆச்சே கிருஷ்ணனா என்ன வராகனுக்கு கிருஷி பூபாதக சப்தகா கிருஷின்னு அக்ரிகல்ச்சர் சொல்றமே கிருஷின்னா பூமி நகானா சுகந்தரது பூமி பிராட்டி சுகந்தரத்தினால கிருஷ்ணஹான்னு பேரு அவனை பூமி பிராட்டி நூற்றுக்கணக்கான கையிலா தூக்கிட்டு வந்தியே பிராட்டி உன்னை மறிவுக்கு மாட்டாள் அவனை புத்திசாதி வராக இணை உபட்டில் வரக்கூடிய வராக மந்திரம் பன்னெண்டு திருமணம் எடுக்கிறோம் கேசவ நாராயண ஒவ்வொன்றும் மந்திரம் உண்டு அவசரத்தில் பன்னெண்டு திருமணம் ஏகாசியாக ஒருத்தர் இட்டுப்பா துவாசி இட்டுப்பா நித்திப்படி இட்டுப்பா இட்டு மாட்டா சில பேர் அவசரத்தில் ஒத்தத்தில் பண்ணும்போது இது வராக மந்திரம் சொல்லுங்க மற்ற மந்திரம் வேண்டாம் புத்திசாதி வராக இணை இப்படி நூற்றுக்கணக்கான கையால் அவன் இயந்திரா நீ வெறும் ஓடுவியா அகிலீகி நிஜ வைஸ்வரூப்ப விபவைஹி பெருமாள் என்னென்ன விஸ்வரூபம் காட்டினா எத்தனையோ விஸ்வரூபம் காட்டினான் துரியோதனுக்கு காட்டினான் அர்ஜுனுக்கு காட்டினான் தஞ்சையருக்கு காட்டினான் வியாசருடைய அனுகிரகத்தால் இதெல்லாம் காட்டினான் மார்க்கண்டேயருக்கு காட்டினான் எத்தனை விஸ்வரூபம் எஸ் தேவோமயா திருஷ்டா சொல்றார் இது மார்க்கண்டேயர்
அவர் திடீர்னு ஆசை வந்துருச்சு. தபஸ் பண்ண என்ன வேணும் கேட்டார். நீ பிரளயத்தை நீ இருக்கிறது ஆலடி கிருஷ்ணா என்ன சொல்றாரு அதை பார்க்க நீ பார்க்க முடியுமா? இப்படி ஆசைப்படி இது யாருமே பார்க்க முடியாது. நான் ஒத்தன்தான் இப்ப ஒரே ஒரு ஆலை மரம், ஒரே ஒரு மரத்துல ஒரே கிளை, அழகான கிளை, ஒரே ஒரு இலை, அதே மாதிரி ஒரே ஒரு குழந்தைன்னா பார்த்துட்டு இருப்பேன். எனத்தை ஒரு பிராட்டி வேணா மறைஞ்சு இருப்பாங்க, யாரும் பார்க்க முடியாது. இல்லை பார்த்தாகணும், இதுதான் தபஸ்னா. சரி கண்ணா மூடிடுவோன்னார். மூடியில இயற்கையா ஒரு செயற்கையா ஒரு பிரளயத்தை உண்டாக்கினார். சமுத்திரம் அடிச்சுட்டு போகுது எல்லாத்தையும், மார்க்கண்டே அடிச்சுட்டு போறார். அப்படியே போய் நீங்க சுத்தி சுத்தி வர எல்லா லோகம் சுத்தி சுத்தி வர அங்க ஒரு ஆறு மாதத்துல பெருமாள் குழந்தை அவர் பார்க்க அங்க ஒரு விஸ்வரூபம். அது ஒரு விஸ்வரூபம். தேவி சொல்றாரு பெரிய ரூபம் பாகவதம் சொல்றதே வராகனை. அந்த இரண்டாக கொண்டு சீதையை மீட்டு வரணும். ஆகாச மாஸ்தி தேவதோ பகுரம் பூமியிலே ஆகாசம் நிற்கிற வராக பெருமாள், நீ எப்படி ஆவரையில ஒரு சின்ன சிசுவா பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்கேன். அதனாலே அனு உபகுணைகி பெருமாளும் பிராட்டிய நலிக்க வருவாள். உனக்கேற்கும் கோலமலற்பாவி அப்படியே நம்மாழ்வார், உனக்கு தகுந்த மாதிரி அனுபவிப்பார். அவதான் உனக்கு தகுந்தவாள். சீதோ அரிசத்தி ராகவகான அனுமான், சீதைக்கு தான் ராகவன் ஏற்புடையவன். அப்படி உன்னை விரும்புபவன் பிரேமநாதன். பல பிராட்டி எம்பெருமான் மகிழ்க்க முயல்றான், இவ எவ்வளோ இவ மகிழ்க்க இருக்க முடியுமா? திருவிளையாடு கடல் போன்றது, பிராட்டி திருவிளையாடு இன்னும் அதிகமாக இருக்கு. எல்லாம் மூழ்கி விழுகின்றன. மூழ்கிற மாதிரி பிராட்டி பண்ற லீலைகளை பெருமாளை மூழ்கடிக்கிறாள், சந்தோஷப்படுத்துறாள். விசேஷேட நிமஜ்ஜதி விநிமஜ்ஜதி காமிச்சார். அழகாயினர் பிராட்டி பெருமாளை மூழ்கடிக்கிறாளே, அதை காட்டக்கூடிய சோகத்தை அனுபவிச்சுட்டு மேல ஐம்பத்தஞ்சாவது ஸ்லோகம் அனுபவிக்கிறோம். மறுபடியும் தசசேத பணி போத வதனாட்சி முகை அகிலைஹி அபிநீத வைஸ்வரூப விபவை அனரூப குணைஹி அவதரணை ரதைச்ச ரதயன் கமிதா கமலே பதினை விப்ரம பிரமிமுகே விரிமஞ்சதிதே. அடுத்து ஐம்பத்தாறாம் ஸ்லோகத்துக்கு போறோம். எப்படிதான் பெருமாள் பிராட்டிக்கு பண்ற, பிராட்டி பெருமாளுக்கு பண்ற அன்புதான் காரணம். அவ்வளவு பிரேமி பெருமாள் பிராட்டிக்கு பெருமாள் மேல. ஜனன பவன பிரீத்யா துக்தார்ணவம் பகுமன்யதே ஜனனி தைத பிரேம்னா புஷ்டாசித பரமம் பதம் பதிதி பரம வியோம்னோ விஸ்வத்ய மாதுஜலக்ஷண க்ஷமவிதி விதியா பூய ஸ்ரீரங்கதாமோதசே. பிராட்டியே ரங்கநாதனோட ஸ்ரீரங்கத்தில் அச்சையில் வந்திருக்கேன், எங்களை மாதிரி அவரை காப்பாற்றுறதுக்குன்னு அனுபவிக்கிறார். இயல்பாகவே அன்பு பிறந்த ஆற்றில் பெண்களுக்கு அவர் இயல்பாகவே அங்கு அன்பு இருக்கும். என்னதான் கோட்டீஸ்வரன் ஆயிருந்தாலும் புக்கு கட்டில் பிறந்த கட்டில் ஒரு குணம் உண்டு, ஒரு நாட்டம் உண்டு பெண்களுக்கு. ஜனனை ஜென்மபூமிஷ சொர்க்காதவி கரியேசின்னர். தாயும் சொர்க்கமும் தாயும் தன் பிறந்த ஊரும் சொர்க்கத்தகால வசதியா இருக்குமா? ஜனனி தாய் ஜென்மபூமி தான் பிறந்த இடம், யாரும் பிறந்த இடத்தை மறப்பானா? அப்படி லங்கையிலே பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு அயோத்திக்கு செல்லலாம் அப்படி விபீஷன் நினைச்சார். அப்படி நினைச்சார் அவர். இங்க பட்டாபிஷேகம் ராம பட்டாபிஷேகம் நடக்குது, எல்லாருக்கும் பிரைஸ் நிறைய பொருட்கள்லாம் வழங்குற. அங்கே ஸ்ரீரங்க விமானத்தை ஒரு பரிசாக கொடுக்குறார் விபீஷணத்தை வந்து ஆராய்ச்சி நவா ரங்கநாதனை. இது எங்கேருந்து வந்தது? பிரம்ம நாராயணன் சத்தியலோகத்தில் சந்தோஷப்பட்டு ராமனுடைய பூர்வர் இக்ஷ்வாகுக்கு கொடுத்தார், நீ ஆராய்ச்சி வாய்ந்த ரங்கநாதனை. அப்பேற்பட்ட ரங்கநாதனை வழி வழியாக தசன் வரைக்கும் ஆராய்ச்சி ராமன் ஆராய்ச்சி பெருமாள் தான். அந்த விபீஷணனுக்கு இப்படி சரணாகி பண்ணானே, சரணாகி பண்ண மட்டும் பைத்தியம் பகவான். ஆராதிய பெருமாளை யாரும் கொடுக்க மாட்டான், கொடுத்தா பாரு. அதனாலே ரங்கநாதன் கொடுத்தான், அதோடையா அவன் விபீஷணம் வாங்கிட்டான். லங்கையில் போய் பெருமாளை ஆராயம் தானே கொடுத்தான், ஏதோ ஒரு வகையில் கீழே வச்சிடான், கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார். சீருங்க வரைச்சே கீழே வச்சிடான், அது அப்படியே ஒட்டின்னு இருக்கு. அங்கேயே வரமாட்டேன், பேத்து பார்க்காம வரல. அங்கேயே சேவிச்சுட்டு போயிட்டான் பெருமாளை. லங்கையை பார்த்துருக்கேன் போட்டார்.
எங்க இதெல்லாம் வந்து எப்படி வந்த ரங்கநாயகியோட ஸ்ரீரங்கத்துல இருக்கு, எதுக்காகும் நீ லங்கைக்கு போயிருந்தா நாங்க எங்க சேர்க்க முடியும், எங்களுக்கு கோசம் தான். பித்தரம் ரோஜியா ஆமா, அது பெருமாளுடைய சக்தி அது. சசிரநாத்த பிறந்தான் நமக்கு, நம்ம பிதா மாதா தான் குழந்தை பிறகுறதுக்கு காரணம். ஸ்ரீமந்தம் இதெல்லாம் பண்ற குழந்தை பிறகுறது, தம்பதி கல்யாணம் சேர்த்து வைக்கிறா குழந்தை சந்ததி உறுதிக்காக, குழந்தை வரல சீகாரம் பண்ணிக்கிறான், இவனை பிள்ளையா வச்சுக்கிறேன். அப்பா அம்மா காரணமா இருக்க இவன் குழந்தையா இருக்கான், அப்பா அம்மா இவன் பண்ண உண்டு பண்ண முடியுமா? இவன் வேணா அப்பா அம்மா உண்டு பண்ண வச்சுக்கோ, அப்பா அம்மா உண்டு பண்ண முடியுமா? பெருமாள் உண்டு பண்றான், ராமாவதாரம் பண்றதுக்கு முன்ன நம்ம யார் வயசுல பிறக்கலாம், யார் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்காள் அப்படின்னு யோசனை பண்ணி, தசரதம் அமாவாசை பித்தரம் ராஜானம் நிருபணம் அப்படி ராமபுரம் வால்மீகி சொல்றார். அதே மாதிரி தசரதன் அவர் வயசுல பிறக்க முடியும் பாக்கியம் பண்ணான். பிராட்டி என்னன்னா, பிராட்டிக்கு பிறந்தா எதுன்னா சமுத்திரம், அதனால கடைஞ்சான் பெருமாள் அவள் அடையணும்ட்டு. அமுதினம் என்னிய பெண்ணமுது, பெண்ணமுது இவள் இதுதான் முக்கியம் அப்படின்னு அவன் கடைஞ்சான். அதனால அப்படி வந்து அவனை சந்தோஷப்படுத்துற பெருமாள். அதனால பிராட்டிக்கு, பிராட்டிக்காக எதை சுற்றி பண்ணான் பாருங்க, ஏற்கனவே சொன்ன எத்தோரே மனதக எதே வதமதக பாறை கதத்யத்புதம், மனதார கூட நினைக்க முடியாது, கனகாலையோடு எங்கே போய் நிற்க முடியாது. அப்பேற்பட்ட இடம் வைகுண்டம். அந்த வைகுண்டம்ன்றது அழகான எத்தனை வரிசையும் வர்ணிச்சிருக்கணும் தான். வந்தனங்கள், போ தோட்டங்கள், நந்தனங்கள், பூமா பூத்தோட்டங்கள், விளையாட இடம், திண்ணைகள், ஆறுகள், குளங்கள், இதெல்லாம் யாருக்கோசம் சிருஷ்டிச்சாங்க? பிராட்டிக்கோசம் பெருமாள் சிருஷ்டி பண்ணணும் வைகுண்டத்தை. அதனாலே எது தூரே மனசா அப்பிராப்திய மனசா சகான, மனசால் கூட நீக்க முடியாது. அப்பேற்பட்ட தமசப்பாறை, இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு ரொம்ப தூரம் அண்ணனுக்கு வைகுண்டம் அற்புதம், அத்தியுதமான இடம் அது. சிற்காராது அவஜயலிமம் சுரபுரிதோதுகதி, பெருமான் உனக்கோசம் உண்டாக்கலாம். சாகுஜஸ்வசூதி மோட்ச பரவாளுக்கும் அது அனுக்கிறான். பிராட்டிக்காக பண்ணான் துர்கிரம் மத்கிரம். அப்பேற்பட்ட ஒன்னையும் வைகுண்டனையும் பிராட்டியையும் என்னுடைய வாக்காத சோத்திரம் பண்ணனே என்ன தோஷம் இது. சத்விஷ்ணோ பரமம் பதம் தவகதே மாத சமாம்ஷு, விஷ்ணோ பரமம் பதம், சத்விஷ்ணோ பரம வேதத்தை அதே பதத்தை போட்டு ஸ்லோகம் அமைக்கிறார். சத்விஷ்ணோ பரமம் பதம் தவகதே மாதா, இப்படிலாம் பண்ண நான் வந்து நான் என்னுடைய வாக்கியத்தாரு கவி பண்ண நினைக்கிறேனே. முதிரி பரம வியோம் நோகோ விஸ்வத்திய சந்தே, அந்த பரம வியோமத்தில் மறதி உண்டா? மறதி கிடையாது. குழப்பம் உண்டா? கிடையாது. சந்தேகம் உண்டா? கிடையாது. அஜ்ஞானம் உண்டா? கிடையாது. இப்படிலாம் அந்த வைகுண்ட லோகத்தை கிடையாது. பிராட்டிக்கு உண்டா? கிடையாது. அதனால இதெல்லாம் மறந்து உன்னை சந்தோஷப்பட மறக்க வைக்கிறான் பகவான். பிராட்டி மறக்க வச்சு உன்னை சந்தோஷப்படுத்துறாள். பெருமாளை சந்தோஷப்படுறான். பெருமாள் சங்கத்தாலே பண்ணலாம், சர்வசக்திமான். இருந்தாலும் பக்தாவுடைய இஷ்டத்துக்கோசம் சில நடிப்பான் சில சமயம். கிரகஸ்தே கஜேந்திரே முதலே யானை கவிழ்த்து தாமரையை கையில் வச்சிருந்த தும்பிக்கையில் மேலே வர முடியல, கரைக்கு இழுக்கிறது யானை, ஜலத்தில் இழுக்கிறது முதலை, இப்படி 1000 வருஷம் சண்டை போடும். சாபத்தினால ரெண்டு பேரும் முதலே யானைமா வந்தா சரித்திரம். அந்த யானையை காப்பாற்று ஓம் நாராயணா, முழு முதலே, ஆதிமூலா, ஆதி குரு, இப்படிலாம் கூடுது. பெருமாள் சடமடைகிறது, என்னை காப்பாத்து. பெருமாள் ஓடி வரான். எப்படி ஓடி வரான்? கஜேந்திரன் பக்தனை காப்பா அருகி ஆதி மூலம் என கூட்டுதே உறக்க எல்லாவற்றையும் கேட்டுதான். நாகம் நாகமிதி நக சொன்னார் நாராயணா ஓ அப்படின்னு கூட்டுதே எல்லா லோகமும் கேட்டுதான். இந்திரன் நாராயணா ஆதி மூலமே கூட்டுதே நம்மளே, நம்ம போய் காப்பாற்ற நம்ம ஆதி மூலம் இல்லை, நம்ம இல்லை. எல்லா தேவையும் பெருமா பார்த்தாரு. ஆதி மூலம் நம்ம நம்மளையே பிறக்க வச்ச பெருமாள் நம்ம இல்லை. பெருமாள் காது வரைக்கும் போச்சு, ஓடி வந்தார். திடீர்னு கேள்வி கிளம்பு போகணும்னு பிராட்டியிட எங்க போனாலும் சொல்லிட்டு போவார் இல்லையோ, கஜேந்திர லட்சுமி போய் சொல்லிவிட்டு போகலையாம். அவள முழிக்கிறான், எங்க போற இவ்வளவு அவசரமா, சொல்லிவிட்டு கூட போகலையே, வேக போக போடுற. முதல்ல யாரை காப்பாற்றுறது? கஜேந்திர ஆழ்வானே. என்ன இவ்வளவு வேகம் கேட்க? அவன் மனம் ரொம்ப வேகமா போறோம் கருடன். பெருமாளுக்கு அந்த வேகம் போறலையாம். அவர் என் தாண்டி குதித்து ஓடி வர்றார்.
ஓடி வந்து காப்பாத்தி ஓடி வந்து அந்த யானையை இழுத்து அந்த காலில் தடவி விடுறாராம். அவர் சங்கல்பத்தை வைத்து அந்த யானை காப்பாற்றப்படுறது நினைச்சாலே காப்பாற்ற முடியாதா? முடியும். பக்தனுக்கு காட்சி கொடுக்கணும், அவன் ஆனந்தப்படணும். யானைக்கார தடவி விட்டு என்ன பாக்கியம் அந்த யானை வர்ணிப்பாள் கவிகள். கருப்பான வேகமா வந்தார், முடியல, பெருமாள் தாண்டி வந்தார். ஆருஷ்ய தாவன்னு பாதம் பராமசேஷு சகாமனீஷா அவ கால தடவி விட்டார் சொன்னான். அவ்வளவு பக்தங்கிட்ட, அவ்வளவு சரணாகிட்ட, அவ்வளவு பைத்தியம் பகவான். விஸ்வம் தியைவ விரிச்ச பெருமாளுக்கு யா இங்க ஓடி ஓடிதான் காப்பாத்தணுமா? ஜெகத் போற பழையத்துல இருந்து பழைய பண்ணி அப்புறம் புனர்சிருஷ்டி பண்றான் சங்கல்பத்தினாலே, யார் அவன், யார் பண்ண முடியும்? விஸ்வம் தியைவ விரிச்ச நிஜாய பூயா மறுபடியும் சிருஷ்டி பண்றான். சதி சமாஷ்டித வத்சலேஷு சஞ்ச கிருஷு சிருஷ்டி சிதி சம்மாரம். ரொம்ப கஷ்டப்படுறான் பகவான், சங்கல்ப மாத்த கெடுக்கிறதுன்னு செய்யறான். அதனாலே ஆஜம் பிரம்மிதேன்னு எந்த சங்கல்பம் யானை காப்பாற்றக்கூடாதுங்க. ஒரு நிமிஷத்துல உட்காந்து இருந்து யானை நீ படிச்சு போடணு, ஓடி வரான் பாரு. எதனால பாதத்து ஓடி வந்தும் இல்லை, அது மீட்டு அதன் காலை தொடவி ரணத்தை ஆத்தி இதெல்லாம் படைய என்னன்னு தெரியும் முடியலையேன்னு ஸ்ரீ சவ வைகுண்ட சவத்துல எல்லாம் சவங்கள்ல சொல்றார். பரமபாத சரணாகத பிரணய பங்க பீதோ பவானு தேசிகன் சொல்றார். அபீதி ஸ்தவத்துல தேசிக இதே மாதிரி சொல்றார், பங்க பீதோ பவானு. உன்னுடைய சக்தி எல்லாம் எவ்வளவு, சரணாகதி பங்கம் வரக்கூடாது, அந்த பங்கம் வரக்கூடாது. எவ்வளவு பல்லாவும் அந்த அளவு சரணம் பண்ணிட்டாங்க, சரணாகதி நான் எழுதுவான், பெருமாள் சேர்ந்தவன் நான் எழுதுவான். அதனாலே இப்படிதான் பெருமாள் பிராட்டி ரெண்டு ஒத்த கொத்த சௌரியம் பண்ணிக்கிறார், பக்தால் அலங்கரிக்கிறார். அவ்வூரின் பேரும் பிராட்டியாருக்கு எப்படினார் பிறந்து கல் பெரியாழ்வாருக்கு அடுத்து வர்றாள், ரங்கநாதன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார் சீதை. உங்க யாரை மனுஷால மாறிடம் பேசி மனுஷாலே பண்ணிக்க மாட்டேன்டா, நீ யாரை பண்ணிக்க மாட்டேன் பண்ணிக்க மாட்டேன்றியே, இந்த பெருமாள் தான். எந்த பெருமாள் 107 எந்த பெருமாள் ஆசை வச்சிருக்கு கேட்கல பெரியாழ்வார். புருஷன் பேர் சொல்லுவாடா பொருநாட்டிகள் நாச்சியாதிரமில்ல. கண்ணாரங்கோடித்து கண்ணை சென்னை கைப்பிடிப்பான் தின்னாந்திருந்த சிசுபாரன் தேஜிழந்து கண்ணாந்திருக்கவே. சிசுபாரன் தான் ருக்மிணி கல்யாணம் பண்ணி ஒரே பிடிவாரம் கிருஷ்ணனுக்கு கூடாதவோ, நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவான், கன்னிகாத ஏற்பாடு கல்யாண மண்டபம் அப்படி கைப்பிடிக்கிறது ரெடியா இருக்கான். கன்னிகாதாமன்னும் பாணிகிராமன்ற கோணியை அப்படியே அந்த ஆனந்தத்துல அப்படியே கர்வத்துல ஆறு பார்த்துருந்தான். தென்னாந்திருந்து அண்ணாந்து இருக்கவே அங்க அப்படியே டக்குன்னு ருக்மிணி அகரணம் பண்ணி போய் ஆங்கவளை கைப்பிடித்து பெண்ணாளன் யாரவன் கிருஷ்ணன். இப்ப கிருஷ்ணன் தான் எங்க போய் சேர்றது அப்படி கேக்குற பெரியாழ்வார். கிருஷ்ணன் தானே ரங்கநாதன், அவன் சொல்ற மாதிரி தான் நான் நினைச்சிருக்க பெண்ணாளன் கிருஷ்ணன் தான். அவன் ரொம்ப விரும்பி வர ஊர் எழுதியவன், பூலோகத்துல இருக்க பேணும் ஊர் பூலோகத்துல இருக்கு, பேர் பேர் அவன் தான், ஊரும் அவன் தான், பேர் ஒன்னா நீரே நினைச்சுக்கொண்ட பேரும் ஊரும் அரங்கமே ஸ்ரீரங்கம் ஊரு ரங்கம் ரங்கநாதன் அவன் பேர், அவன் தான் நான் நினைச்சிருக்கேன் சொன்ன அளவு பேரும் ஊரும் அரங்கமே. அதனாலே மதுஜித் பாதையோ அந்தரங்கம் ரங்கம் பாதுகாசத்தை சொல்ற ரங்கம்னு அடிக்கடி சொல்ற போது நிவ்வேஷம் தனதவிஹி மாமேயம் ஜனய மதுஜித் பாதையோர் அந்தரங்கம் பீடா சைல்யம் கெவி சுபகே. பாதுகே பாதுகை ஒரு பத்னி பாதுகை வர்ணிக்கிறார் பாதுகாதேவி. 1000வது ஸ்தோத்திரம் பாதுகாசத்துல 1008 பண்ணார் பாதுகா சகசரம் தான் பேர். ஜபத்துக்குள்ள 1000 சங்கரம் பண்ணாலும் 1008 பண்றோம், 108 பண்றோம், 28 பண்றோம், 8. அதனால 1008 பண்ணாலும் பாதுகா சகசரம். அந்த 1000வது ஸ்லோகத்துல அழகா சொல்ற 1000வது ஸ்லோகம் இது பீடாலுல்யம் கெம்பி சமயே பாதுகே வர்த்தயந்தி
பிராட்டிமாரியை பாதியே பெருமாளுக்கு ரசத்தை உண்டாக்குற நிர்வேஷம் சந்திசசி தவதீநாதயோகோ ஸ்ரீதரண்யோகோ. ஸ்ரீபூதேவி தான் பெருமாளுக்கு ரசத்தை உண்டாக்குறா, வேலையை உண்டாக்குறான் கிடையாது. என் பாதுகாவி நீ காலங்கள் இருக்க, அவ பக்கத்துல இருக்கா, அவ கூட நீ அவளும் ரசம் உண்டாக்க, நீ உண்டாக்குற அவளுக்கு இடம் கொடுக்குற. நான் தான் காலிலேயே ஒட்டிட்டுக்கேன், உங்களுக்கு நீங்களும் ரசம் கொடுக்கூடாதுன்னு சொல்றது இல்லை பாதுகை. நீங்களும் ஸ்ரீதேவியே பூதேவியே பெருமாளை அனுபவிங்கோள். ஏனைய மது பாதையோ ரந்தம், என்ன மாதிரி நீங்கள் அனுபவிக்கும் போது சொன்னது இல்லையோ, அது அந்தரங்கம் ரங்கம் யாதோ ஜனயதி. அந்த ரங்கம் அது நிறுத்தரங்கம், அது பெருமாள் நிறுத்தரங்கம். பாதுகா தேவியே உனக்கு டான்ஸ் ஆற ரங்கமா வந்தது. நிறுத்தரங்கம், ஸ்ரீரங்கம், அந்தரங்கம், ஏகாந்தம், எத்தனை ரங்கம் போற இதுல அப்படிதான் பாடக்கூடியது. இது பாதுகா சொல்ல அப்படி பிராட்டியுடைய வைபவம் பெருமாளை விடக்கூடாதுன்னு கொண்டு திருவிசத்தை எழுதிட்டார். நம்ம பாக்கியம் இவ்வளவு கிடைக்கல. இப்படி சத்தியலோகத்திலே வந்த பெரும் ரங்கநாதன் அயோத்திக்கு வந்து அயோத்தியில விபீஷன் கைக்கு மாறி விபீஷன் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போது அங்கே நின்றுட்டார். இப்படி பாதுகாசத்துல 312 சோகத்தை சொல்றார். இப்படி பிராட்டி பாதுகையோடு சேர்ந்து எப்படி அனுபவிக்கிறார், பிராட்டி அனுபவிக்கிறார், ஸ்ரீதேவி அனுபவிக்கிறார், பூதேவி அனுபவிக்கிறார், பெருமாளை இப்படி மகிழ்விக்கிறார், கௌரவிக்கிறார். சமுதிரத்துல அவதாரம் பண்ணத்தான் திருப்பாக்கடல் கௌரவம், அது கௌரவிச்சேன். வைகுண்டத்தில் கூட இருக்கிறதுனால வைகுண்டம் நீ கவனிக்க, நீ இல்லாட்ட கௌரவம் கிடையாது உனக்கு. ஸ்ரீரங்கத்தில் நான் ஸ்ரீரங்க நாச்சியாராக இருக்கேன். இப்படி பலவிதமாக பெருமாளை சந்தோஷப்படுத்துகிறாய் அப்படின்னு 56 சொல்கிற முடிய வாசிக்கிறேன். ஜனன பவன பிரீத்யா துப்தார்ணவம் பகுமன்யசே ஜனஜீத பிரேம் நா புஷ்ணாசித பரமம் பதம் உததி பரமவ்யோம் நோஹோ விஸ்வத்த மாதிஷத க்ஷணக்ஷபமிதி தியா பூய ஸ்ரீரங்கதாமணி மோதசேன். எங்களுக்கோசம் ஸ்ரீரங்கத்தில் பிராட்டியை நீ காட்சி கொடுக்கிறாய், ரங்கநாதனோடு ரமிக்கிறாய், நீ முடிக்கிறாய். 56 ஸ்லோகம் முடிஞ்சது. அடுத்து அடுத்த சனி ஞாயில பார்க்கலாம். கவிதா சிம்மாய் கல்யாணி திருமதி வெங்கிலாய் வேதாந்த பிராட்டியுடைய மங்களம் எல்லாருக்கும் வரணும் பார்த்து நிற்கிறேன்.